ஒரு மணி நேரத்திற்கு முன்பு கொளத்தூரில் தலைவர் அவர்களோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒரு பெரிய வாய்ப்பை சேகர்பாபு அவர்கள் தான் எனக்கு கொடுத்தார். அங்கே பேசுகிற போது தலைவர் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி மிக முதன்மையானது என்பதால் அதிலிருந்து நான் என் உரையை தொடங்குகிறேன். தலைவர் சொன்னார், நம்முடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, ஆனாலும் கவனமாக இருங்கள். என்ன காரணம்? நமக்கு எதிராக அதிமுக மட்டும்தான் இருக்கிறது என்றால் தூக்கி அப்படி வைத்து விடலாம். அவர் சொன்ன அந்த வரிகளை அப்படியே சொல்லுகிறேன். வெறுமனே அதிமுக மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை தூக்கி அப்படி வைத்து விடலாம். ஆனால் அதற்கு பின்னால் பதவியை, பணத்தை, அதிகாரத்தை, வன்முறையை வைத்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று இருக்கிறது, கவனமாக இருங்கள். என்ன பொருள் என்றால், அதிமுகவை மட்டுமல்ல பாஜகவையும் சேர்த்து தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே எங்கே இருக்கிறது பாஜக தூக்கி எறிய என்று கேட்கிறீர்களா? நான் சொல்லுவது, இந்திய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பல எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சர்வாதிகார வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இந்த அதிமுகவை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியதில்லை, ஏனென்றால் இது ஒரு கட்சியாகவே இல்லை. இங்கே பார்க்கிற போது மிக பலர் முகமூடியை அணியவில்லை என்பதனாலே கொரோனா போய்விட்டதோ என்று தோன்றுகிறது. கொரோனா மறுபடியும் வருகிறது என்கிறார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் 2 மாதங்களில் கொரோனா முற்றுமா இந்த நாட்டை விட்டு போய்விடும். கொரோனாவை விட மோசமானவர்கள் இவர்கள். ஆகையினாலே இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், நான் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். கர்நாடகத்தில் இப்போது அவர்களின் ஆட்சி நடக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வர இயலாது, தமிழ்நாட்டில் ஒரு நாளும் முடியாது, அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அதிமுகவை முன்னே வைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இடம் பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் கூட ஆபத்து, ஒரே ஒரு இடத்தில் வென்றாலும் ஆபத்து. இன்றைக்கு கர்நாடகத்திலே அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால், அயோத்தியில் கட்டப்படுகிற ராமர் கோயிலுக்கு கர்நாடகத்தில் வீடு வீடாக போய் பணம் திரட்டுகிறார்கள். திரட்டலாம், ஒன்றும் பிழை இல்லை. உலக அளவில் நடக்கிற துயரங்களுக்கு கூட, அல்லது உலக அளவில் நடக்கிற கட்டுமானங்களுக்கு கூட பல்வேறு பகுதிகளிலிருந்து நிதி திரட்டலாம். ஆனால் நிதி திரட்டுகிறவர்கள் யாரேனும் தர முடியாது என்று சொன்னால், ஆளுங்கட்சி வந்து கேட்கிற காரணத்தினாலே அச்சப்பட்டு பணம் கொடுத்து விடுவார்கள். அது ஒரு பக்கம். யாரேனும் முடியாது என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். நடக்கிற செய்தியை நான் சொல்லுகிறேன். எதற்காக அந்த அடையாளத்தை ஒட்டுகிறார்கள் என்றால், அடுத்து ஏதேனும் ஒரு கலவரம் வரும்போது அந்த வீடு குறிவைத்து தாக்கப்படும். இதனை அவர்கள் எங்கே இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஹிட்லரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடனே 1930களிலே ஹிட்லர் செய்த காரியம், இந்த தெருக்களிலே இருக்கிற வீடுகளில் எது யூதர்களின் வீடு, எது யூதர் அல்லாதவர்களின் வீடு என்று தனித்தனி அடையாளங்கள் ஒட்டப்பட்டன. அதை வைத்து கொண்டுதான் பிறகு யூதர்களின் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. யூதர்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள். லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே இன்னொரு ஹிட்லரின் ஆட்சியை இங்கே கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள். யாரிடத்திலே எல்லாம் அந்த ராமர் கோயிலுக்கு நிதி திரட்டுகிறார்கள்? இன்றைக்கு வந்திருக்கிற அவர்களினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான ஆர்கனைசர் என்கிற அந்த ஏட்டில் ஒரு படமும் செய்தியும் இருக்கிறது. இன்றைக்கு தான் வந்திருக்கிறது. அந்த ஆர்கனைசர் என்பது பிப்ரவரி 28 இட்ட ஆர்கனைசர். எப்படி நமக்கு முரசொலியோ, அப்படி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு, வார ஏடு ஆர்கனைசர். அதில் என்ன செய்தி இருக்கிறது என்றால், ஒரு படமே இருக்கிறது. அவர்கள் பத்திரிகை, நாம் போடவில்லை. ஜெய்சல்மீர் என்கிற ஊரில், அது ராஜஸ்தானில் இருக்கிறது. ராஜஸ்தான் தலைநகரம் ஜெய்ப்பூரிலிருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஜெய்சல்மீர் என்கிற ஊரில் 2 பேரிடம் அவர்கள் நிதி வாங்குகிறார்கள் ராமர் கோயிலுக்கு. அந்த 2 பேரும் யார் என்று அவர்களே கீழே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லையாம், ஜெய்சல்மீர் தெருக்களில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த 2 பெரியவர்கள். இன்று முழுவதும் பிச்சையில் கிடைத்த பணத்தை ராமர் கோயிலுக்கு கொடுத்தார்கள் என்று படம் போடுகிறான். கொஞ்சமாவது வெட்கம் இருக்கிறதா? பிச்சைக்காரனிடம் காசு வாங்கி கோயில் கட்டியவன் உலகத்திலேயே நீ மட்டும்தான், வேறு எவனும் இல்லை.
யாராவது பிச்சைக்காரன் இடத்துல போய் காசு வாங்குவானா அதையும் வெட்கம் இல்லாமல் போடுவார்களா? நான் சொல்லுவது ஆர்கனைசர் பத்திரிகையில் 43rd பக்கத்தில் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார்கள். We have got this money as donation from the two elderly beggars. அதுவும் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, வயது முதிர்ந்த நடமாட முடியாத இரண்டு பிச்சைக்காரர்களிடம் பணம் வாங்குகிறோம் என்று. உண்மையாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவதற்கு பிச்சையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இங்கே தங்கமணி ரங்கமணி என்று ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். தங்கமணி வேலுமணி, தங்கமணி ரங்கமணி படம். இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற படத்தில் இன்னும் நீங்கள் 20 ராமர் கோயில் கட்டி அதுக்கப்புறம் இன்னும் 200 ராமர் கோயிலுக்கு பணம் மிச்சம் இருக்கும். அது கூட வேண்டாம். இப்போ ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, தியாக தலைவி. தியாக தலைவியிட்ட கேட்டாலே போதுமான பணம் இருக்கு. இப்போ அதுக்காக தான் சில பேர் போய் தியாக தலைவியை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. டாக்டர் யாடினி பேசுகிற போது அந்த அம்மாவை சாதனை தமிழச்சின்னு பாரதி ராஜா சொல்லிட்டாலும் வருத்தப்பட்டாங்க. உண்மைதான், உண்மையிலேயே சசிகலா சாதனை தமிழச்சி தான். நான் மருத்துவர் யாடினியை பார்த்து கேட்குறேன், நீங்கள் மருத்துவர் தானே, உங்கள் தொழிலில் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா? அந்த அம்மா எந்த தொழிலும் செய்யலை, தொழிலதிபர் இல்லை, அரசியலில் பொறுப்பில் இல்லை, இவ்வளவு பணம் சேர்த்துருக்குன்னா அது சாதனையா இல்லையா? சாதனை தமிழச்சி தான். போய் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு சரத்குமார் பார்த்துட்டு வந்து திருக்குறள் சொல்கிறார். திருவள்ளுவருக்கு வந்த துயரத்தை பாருங்கள். திருக்குறளை யார் சொல்கிறது? சரத்குமார் என்ன திருக்குறள் சொல்கிறான்னா, ஏன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரே ஒரு மகிழ்ச்சி, திருக்குறளை தப்பில்லாமல் சொல்லிட்டார். நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே நன்றி மறக்காதவர்கள் என்றால் எங்கள் தலைவர் கலைஞருக்கல்லவா நீ நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். 1996 தான் அவர் அரசியலுக்குள் வருகிறார். 98 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார், வெற்றி பெறல. 2001 2006 வரைக்கும் 5 தில்லியினுடைய மாநிலங்களவையில் ராஜ்யசபாயில உறுப்பினராக அனுப்பி வைத்தது கலைஞரா ஜெயலலிதா? நாணயம் இருந்தால், நன்றி உணர்ச்சி இருந்தால் அவர் விடை சொல்ல வேண்டும். உங்களை ராஜ்யசபாவுக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும், மக்களவைக்கு உறுப்பினராக வேண்டும் என்றால் கூட பல லட்சம் மக்களை சந்திக்க வேண்டும். ஆனால் மாநிலங்களவைக்கு அவர் உறுப்பினராக உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பதவி காலம் முடிந்தவுடன் 2006 தேனியிலே போய் அந்த அம்மாவிடத்திலே சேர்ந்த சரத்குமார் நன்றி உணர்ச்சியை பற்றி சொல்லுகிறார். எனக்கு உண்மையிலேயே வள்ளுவரை நினைத்தால் தான் கஷ்டமாக இருந்தது. வள்ளுவர் யாருக்கெல்லாம் பயன்படுகிறார்? அப்புறம் இன்னொருத்தர் போய் பார்த்துருக்கிறார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரத்குமார் வெளியில் வந்து பேசினார், பாரதி ராஜா வெளியில் வந்து பேசினார். அவர் வெளியில் வந்து பேசலை, பேச முடியாது போல இருக்கு. எப்போதும் அவர் எப்படி பேசுவார் என்றால் ரெண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு பேசுவார். அப்படி உயர்த்தி இருந்த கைகள் அங்கே போனதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சான்னு தெரியாது எனக்கு. அது உயர்த்தும் கைகளாக இல்லாமல் வாங்கும் கைகளாக மாறிவிட்டது என்று கருதுகிறேன். உண்மையாகவே அதை தவிர வேற ஒன்றும் நடக்கலை. ஆகையினால் தான் வெளியில் வந்து எதுவுமே பேசவில்லை, எல்லாவற்றை பற்றியும் எதையாவது பேசுவார். இப்படி இந்த நாட்டினுடைய நிலைமை பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து இங்க இருக்கிற ஆளுங்கட்சி பயந்த பயம். பெங்களூர்ல சிறை கதவை திறந்த உடனே இவங்க இந்த அம்மாவோட நினைவிடத்தை மூடிட்டாங்க. அங்க கதவு திறந்த உடனே இங்க மூடிட்டாங்க. ஏன் மூடிட்டேன்னா, பராமரிப்பு வேலை நடக்குது. சரி, அதிமுக அலுவலகத்தையே மூடிட்டாங்க. யாராவது கட்சி அலுவலகத்தை மூடுவானா? எதற்கு அதிமுக அலுவலகத்தை மூடிங்கன்னா, பராமரிப்பு வேலை நடக்கிறது. ஒட்டு மொத்தமா அதிமுகவுக்கே பராமரிப்பு வேலையை மக்கள் ஏப்ரல்ல செய்வாங்க. எனவே இவர்களுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட அரசியல், ஏனென்றால் மக்களை இவர்களால் சந்திக்க முடியாது. நம்முடைய தளபதி அவர்கள் குளத்தூருக்கு செய்திருக்கிற காரியங்களை ஒரு பட்டியல் கொடுத்த போது பார்த்தபோது உண்மையிலேயே மலைத்து போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், உண்மையாகவே எனக்கு மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கிற பல கோடி மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நாங்களும் குளத்தூரினுடைய வாக்காளர்களாக இருக்கக்கூடாதா? நான் எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். நம்முடைய தலைவர் தளபதி செய்திருக்கிற அந்த பணிகளை எல்லாம் அனிதாவின் பெயரில், இங்கே பேசுகிற போது நீட்டு தேர்வு பற்றி பேசினார்களே, அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்று ஒன்றை அங்கே குளத்தூரில் தொடங்கியிருக்கிறார் அனிதாவின் பெயரால்.
படிப்பதற்கு. யார் படிப்பதற்கு? ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கு. ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கு ஒரு கூடத்தை தொடங்கியதற்கு பிறகு படிக்காத பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? தையல் தொழிற் பயிற்சி தொடங்கி கொடுத்திருக்கிறார். மாதம் 3 முறை அந்த மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை வேலைகளுக்கு இடையிலும் மாதம் 3 முறை குளத்தூருக்கு போய் வந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நான் சொன்னேன், இன்னும் 2 மாதம் வேண்டுமானால் நீங்கள் பெருமையாக எங்கள் சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். 2 மாதத்துக்கு பிறகு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கே உரியவர், குளத்தூருக்கு மட்டும் இல்லை. நான் இருப்பது மதுராவாயல் தொகுதி. அந்த மதுராவாயல் தொகுதியில் இன்று மதியம் என் மனைவியிட்ட கேட்டேன், இவ்வளவு தளபதி செஞ்சிருக்கிறாரான்னு கேட்டபோது, சரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியுமில்ல உனக்குன்னு கேட்டேன். தெரியலையே, பேரே தெரியல. நான் சொன்னேன், அவர் இப்போ அமைச்சராக வேற இருக்கிறார். அப்படியா, யார் அப்படின்னு கேட்டு. அவர் பேர் பெஞ்சமின். பெஞ்சமின், அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் நடந்தது. பெஞ்சமினை பார்த்ததே இல்லையேன்னு கூட சொல்லலை, அப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டது இல்லையே. அவர் அமைச்சராக வேற இருக்காரு, 5 வருஷம் முடிய போகுது. இவர்கள் சொன்னதெல்லாம் எதையும் செய்யவில்லை. இப்போது கோவையில் புதுவையில் பிரதமர் மோடி என்ன பேசினார் என்று என் நண்பரிடத்தில் கேட்டுட்டு வந்து எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அதை அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அருமையான செய்திகளை எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காருனா, 2 வரி தான் எழுதி கொடுத்துருக்கிறார். நான் என்னையா, மோடி அவ்வளவு நேரம் பேசினார், இவர் 2 வரி எழுதியிருக்காருன்னு கேட்டேன். அவர் என்ன எழுதியிருக்காருனா, அவர் பேசியதில் எந்த செய்தியும் உருப்படியான செய்தியும் இல்லை, உண்மையான செய்தியும் இல்லை. நான் என்ன எழுதி கொடுக்கறதுன்னு கேட்குறார். அவர் எதை எழுதி கொடுக்க பேசியிருக்கிறார்? திமுக காங்கிரஸ் ஊழல் அணியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதிமுகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமைகள் ஒட்டு மொத்தமாக இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு எதுவும் செய்யாதவர்கள். இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், கேஸினுடைய விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, என்னவெல்லாம் அதற்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் முருகன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு விளக்கம் சொன்னார். ஏன்டா கேஸ் விலை கூடிடுச்சுன்னா கப்பல் வர்றது லேட் ஆயிடுச்சு. காரணம் பாருங்க, கப்பல் வர்றது லேட் ஆயிடுச்சு, வந்த உடனே குறைச்சிடுவாங்க. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் முருகன் நம்ம ஒரு அவருக்கு செய்தியெல்லாம் தெரியாது, அது எனக்கு தெரியும். இந்த கேஸ் சரியாகணும், விலை குறையணும்னா அந்த போக்குவரத்து எல்லாம் சரியாகிக்கிட்டால் சரியாயிடும் சொன்னார். இதை இன்றைய செய்தித்தாளில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் பேசினார். ரைட், அப்போ அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். தொடர்பாக பேசினா தான் சிக்கல். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் பேசினார். ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், இப்படியெல்லாம் வரும் என்று எதிர்பார்த்து தான் குஜராத்தில் முதல்வராக இருக்கிற போதே மோடி அவர்கள் அங்கே எல்லாருக்கும் கேஸ் பைப் லைன் கொடுத்துட்டாரு, தொழில் பாதிக்காது. ஏன்டா பெட்ரோலும் டீசலும் விலை கூடுதுன்னா கேஸ் பைப் லைனை மோடி கொடுத்துட்டாரு, எனவே அதை பற்றி கவலை இல்லை. ஏன்பா இட்லி தோசையெல்லாம் விலை கூடிடுச்சே, அதுக்கு என்ன பண்ணுறது, கம்பங்கூழ் சாப்பிட்டுங்க என்று ஒரு அமைச்சர் விடை சொல்லுவது போல நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். இவர்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறது என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லுகிற துணிச்சல் இருந்தால் சொல்லட்டும். இன்றைக்கு ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். 2012 இதே பிப்ரவரி மாதத்தில் ஒரே ஒரு ஆலங்கன்றை நட்டுட்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா சொன்னிச்சு, ஆண்டுக்கு 64 லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். ஆண்டுக்கு 64 லட்சம் எப்போ சொன்னாங்க, 2012 பிப்ரவரி 23 தேதி. நீங்கள் செய்தித்தாள் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி 64 லட்சம் ஆண்டுக்கு அவர்கள் இந்த மரக்கன்றுகளை நட்டிருந்தால் இன்றைக்கு கோடிக்கணக்கான மரங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கும். உண்மையாக என்ன ஆகியிருக்கும் என்றால், சிறபுந்தியை விட தமிழ்நாட்டில் தான் மழை கூடுதலாக பெய்திருக்கும். அப்படி உண்மையாகவே அவ்வளவு மரங்களை நட்டிருப்பார்களானால் இந்த குளத்தூர் கொடைக்கானல் மாதிரி குழு குழுன்னு இருக்கும். நாம் குற்றாலத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. என்ன நடந்ததென்றால், 9100 கோடி ரூபாய்க்கு மரக்கன்றுகள் வாங்கப்பட்டன அல்லது வாங்கப்பட்டதாக கணக்கு எழுதப்பட்டது. 9100 கோடி ரூபாய்க்கு வாங்கிய மரக்கன்றுகள் அல்லது வாங்கியதாக எழுதப்பட்ட கணக்குப்படி அந்த கன்றுகள் என்ன ஆயிற்று? எங்கேயும் நடவில்லை. எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் பணம் செய்கிற ஒரு போக்கு இன்றைக்கு தமிழக அரசியலில் இந்த அரசில் தொடர்ந்து இருக்கிறது.
நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை நான் அரசியலுக்கெல்லாம் உள்ளே வருவதற்கு முன்பு வெறும் இலக்கியங்களை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் அவரை முதன் முதலாக ஒரு முறை எப்படி சந்தித்தேன் என்றால், வெளியூருக்கு போய்விட்டு சென்னையிலே வந்து அந்த மாம்பலம் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி வெளியிலே வருகிறேன். மழை கொட்டி கொண்டிருக்கிறது. அப்படி மழை கொட்டுகிற போது நான் சொல்லுவது அதிகாலை நேரம். அப்போது அங்கே நின்று அந்த மழையோடு நின்று அந்த மழைக்கான உடை போட்டுக்கொண்டு வேட்டியெல்லாம் மடித்து கட்டி கொண்டு, இங்கே பாருங்கள் அந்த இடத்துல தண்ணி தேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது நான் உற்று பார்க்கிறேன், அவர் யார் என்றால் அப்போது சென்னையின் மேயராக இருந்த நம்முடைய தலைவர் தான் அது. நான் அப்போது திமுக காரன் அல்ல, ஆனால் எனக்கு அவரை பார்த்தபோது ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த மனிதன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவன் என்கிற நம்பிக்கை வந்தது. உண்மைதான், அதை இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ஏன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இருக்கிற இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் திமுக வந்துவிடக் கூடாது என்பதில் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு காரணம்தான், ஒரு முறை தளபதியை முதலமைச்சராக உட்கார வைத்து விட்டால் பிறகு மக்கள் அவரை இறக்கவே மாட்டார். இந்த அச்சம் உண்மையாக எதிரிகளுக்கு இருக்கிறது. அவர் அந்த பொறுப்பில் வந்து அமர்ந்து விட்டால், ஏனென்றால் இப்போது அவர்களுக்கு என்ன பயமாக இருக்கிறது என்றால், பதவிக்கு வருவதற்கு முன்பே மனு வாங்குகிறாரே, வந்த 100 நாட்களில் அதை நான் முடித்து கொடுப்பேன் என்று உறுதி கொடுக்கிறாரே, இது வரையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை. யாராவது நான் பொறுப்புக்கு வந்த பிறகு இப்போது வாங்குகிற இந்த மனுக்களை எல்லாம் 100 நாட்களுக்குள் முடித்து கொடுப்பேன் என்று சொன்னவர்களாக ஒருவர், இது ஒரு புதிய முயற்சி. அதையும் தளபதி சொன்னார், அண்ணா செய்யாததை கலைஞர் செய்யாததை செய்கிறோம் என்றல்ல, தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஒரு கட்சி எப்போது நிலைத்து நிற்கும் மக்களிடத்தில் என்றால், கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற கட்சி தான் நிலைக்கும். கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற தலைவன் தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கிற போது இருந்த அந்த பழைய ஸ்டாலின் என்பது வேறு. இன்றைக்கு அவர் மிக முதிர்ச்சியோடும் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தோடும் இருக்கிறார். ஆனால் அப்போதே கூட அவருடைய போக்கு எப்படி இருந்தது என்பதை எழுத்தாளர் சோலை, மறைந்த எழுத்தாளர் சோலை ஒரு நிகழ்வை குறிப்பிடுவார். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அப்போது கல்லூரி மாணவராக இருக்கிறார். அவரும் அவருடைய நண்பரும் மிதிவண்டியில் 2 பேரும் வருகிறார்கள். அப்போதெல்லாம் சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது, போனால் அது சட்டப்படி தப்பு. ஒரு காவலர், ஒரு போலீஸ்காரர் 2 பேரையும் நிறுத்தி, எப்படி 2 பேரும் டபுள்ஸ் வரலாம், வாருங்கள் என்று, இதோ 1000 விளக்கு பக்கத்தில், எந்த 1000 விளக்கில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அதே 1000 விளக்கு காவல் நிலையத்தில் அந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு போகிறார். போய் உட்கார வைக்கிறார். இது ஒரு பெரிய வழக்கென்று, இந்த வழக்கு கேஸ் பிடிச்சிட்டதுன்னு பேரில் அது பதிவு செய்து, 2 பேருடைய பேரும் கேட்டு, இவருடைய நண்பர் பேரை முதல்ல கேட்டு, அவங்க அப்பா பேரை கேட்டு, அப்பாவினுடைய தொழில் கேட்டு எழுதிட்டு, உன் பேர் என்ன தம்பின்னு கேட்குறார் ஸ்டாலின்னு. உங்கள் அப்பா பேர் கருணாநிதி. அப்போ கூட அந்த காவல்துறையில் இருக்கிறவர் யாரோ ஒரு கருணாநிதி என்று தான் நினைத்தார். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறார். அவர் பதறி போயிட்டான், திமுக ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்காருன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் பையனா நீ? ஆமாம். ஏன் இதை முதல்லே சொல்லக்கூடாது? அவர் கேட்குறார், என்ன நீ கூட்டு வந்தது யார் பையன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைல்ல, இது ஒரு தப்புன்னு கூட்டு வந்தீங்க, அதற்காக நான் வந்தேன் என்று கல்லூரி மாணவனாக இருக்கிற போதே அப்பாவின் பெயரை வைத்து தான் முன்னேற வேண்டும் என்று இல்லாமல் தான் தானாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு இயல்பு அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் ஒன்றும் சட்டென்று கலைஞரின் பிள்ளை என்பதால் இந்த இடத்திற்கு வந்துவிடவில்லை. இன்னமும் சொன்னால், கலைஞரின் பிள்ளையாக இருந்ததால் தான் இந்த இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு தாமதமாயிற்று. அவருடைய உழைப்புக்கு, அவர் கலைஞரின் பிள்ளையாக இல்லாமல் இருந்திருந்தால் இதற்கு முன்பாகவே கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். அவருடைய உழைப்பு மட்டுமில்லை, உண்மையாக அவருடைய தியாகம். இந்த நாட்டில் தியாகம்ங்கிற சொல்லே மிகவும் சீரழிந்து போய்விட்டது என்று தோன்றுகிறது. இனிமேல் யாரையுமே நமக்கு தியாக தலைவர்னு சொன்னால், ஓ அப்போ இவரும் 100 கோடி அடிச்சிட்டார் போல இருக்குன்னு நினைப்பான். தியாகம்னாலே இந்த நாட்டில் என்ன பொருள்னா, தியாக தலைவி அந்தம்மாவும் தியாக தலைவி, நம்மளும் தியாக தலைவர்களா?
வாவூசி தியாக தலைவர்னு யாராவது சொல்ல முடியுமா? தியாக செம்மல் என்று வாவூசியை தான் அழைத்தோம். இப்போது வாவூசி அப்படி சொல்ல எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாவூசியமும் இன்னொரு சசிகலான்னு நினச்சிடுவாங்க. ஓ, வாவூசி சசிகலாவுக்கு முன்னாடியே இதை தொடங்கிட்டார் போல இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் மக்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு அரசு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை மாதங்களுக்கு நிலைப்பது? 2 மாதமே ரொம்ப அதிகம். இங்கே பேசுகிற போது அருணன் அவர்கள் குறிப்பிட்டாரே, எவ்வளவு கடன் வாங்கி அந்த கடன் சுமையை நம்மீது ஏற்றியிருக்கிறார்கள், நம்மீது தான் ஏற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அந்த கணக்கை வகுத்து பார்த்தால் ஒரு நமக்கு மட்டுமல்ல பிறக்கிற குழந்தை 62,000 ரூபாய் கடனோடு தான் பிறக்கிறது. எவ்வளவு கடனை உயர்த்தியிருக்கிறார்கள்! கலைஞர் அவர்களுடைய ஆட்சி முடிகிற போது 2011 நமக்கு இருந்த கடன் 1.15 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் அந்த கடன் கலைஞர் 5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், கருணாநிதி ஆட்சியிலையும் தான் கடன் வாங்கினார்கள் என்று? இல்லை, 1.15 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது என்றால் அது 1952 ஏற்பட்ட அரசாங்கம் 52 2011 வரைக்கும் வாங்கிய கடன் அவ்வளவு. ஆனால் இவர்கள் 2011 தொடங்கி 21 10 ஆண்டுகளில் வாங்கியிருக்கிற கடன் இன்னொரு 4 லட்சம் கோடிக்கு மேலே. 4 லட்சம் கோடிக்கு மேலே இந்த 10 ஆண்டுகளில் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பின்னால் போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சி இன்னமும் நிலைத்தால், நீடித்தால், மறுபடி வந்தால் இந்த நாடு இல்லாமல் போய்விடும். அதுவும் இந்த அதிமுக பின்னால் ஒடிந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அவங்க கட்சியினுடைய வேடிக்கையை பாருங்கள். ஒரு பக்கம் போலீஸ்காரர்லாம் சேர்க்கிறான், இன்னொரு பக்கம் ரவுடியெல்லாம் சேர்க்கிறான். ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஐபிஎஸ்னு ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஆடெல்லாம் தூக்கிட்டு வந்தார். இந்த பக்கம் போலீஸ் அதிகாரியை உள்ளே சேர்க்கிறார்கள், அந்த பக்கம் ரவுடிகளை சேர்க்கிறார்கள். ரவுடிகளை வெறும் எண்ணிக்கைக்காக பாஜக சேர்க்கவில்லை. ரவுடிகளையெல்லாம் கட்சியிலே அவர்கள் சேர்த்து கொண்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம், மிக கவனமாக ஒரு வன்முறையை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படி ஹிட்லர் யூதரையும் மற்றவர்களையும் பிரித்து பார்த்து மக்களிடத்தில் பேதத்தை உருவாக்கினானோ, அப்படி இந்துக்கள் என்கிற பெயரில் இருக்கிற வெகு மக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து மோதவிட வேண்டும் என்று இவர்கள் பார்க்கிறார்கள். அவனுக்கு என்ன பெரிய துயரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் என்றால், வடநாட்டை போல அல்ல, தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமனும் மச்சானுமாய் அன்பாய் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்களாய் இருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ரம்சானுக்கு எந்த இஸ்லாமியர் வீட்டிலிருந்தாவது நமக்கு பிரியாணி வராமல் இருந்திருக்கிறதா? இங்கே இவர்கள் கொண்டாடுகிற இந்த விழாக்களில் இங்கே இருந்து உணவுப் பொருள்கள் அங்கே போகாமல் இருந்திருக்கிறதா? இன்றைக்கும் மாமனும் மச்சானும் என்றுதான் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். இதை எப்படி உடைப்பது என்பதுதான், எப்படி ஒரு குறிப்பிட்ட நாடார் சமூகத்து மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவர்கள் ஒரு பெரிய பேதத்தை உருவாக்கினார்கள் என்றால், 2 பேரும் தான் கடை வைத்திருந்தார்கள், மளிகை கடை வைத்திருந்தார்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைத்திருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்து கடையிலேயே வாங்குங்கள் என்று சொல்லி இந்த நாடார் சமூகத்து மக்களை ஆதரிப்பது போல அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே ஒரு போட்டியை உருவாக்கினார்கள். திரும்ப திரும்ப மக்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்குவது மட்டும்தான் இவர்களின் நோக்கம். இவர்களின் நோக்கம் எங்கே நிறைவேறவில்லை? தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நிறைவேறவில்லை. இன்றைக்கு மேற்கு வங்கத்தை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு பேசியிருக்கிற மோடி அவர்கள் புதுவையினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நாராயணசாமி தில்லியில் இருக்கிற தலைவர்களினுடைய செருப்பை தூக்கி கொண்டு அலைகிறார். பேசியவர் ஒரு பிரதமர். ஒரு பிரதமர் பேசுகிற போது அந்த பேச்சுக்கு ஒரு தரம் இருக்க வேண்டாமா? எதுவும் இல்லை, எது வேண்டுமானாலும் பேசலாம். பிரதமரே அப்படி பேசினால் மற்றவர்கள் பேச மாட்டார்களா? வேல் பற்றி இங்கே அருணன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடத்தினார்கள் இல்லையா, அதையே அவர்கள் ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்தில் நடத்த மாட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு வேல் யாத்திரை, உத்தரப்பிரதேசத்துக்கு ராமர், மேற்கு வங்கத்துக்கு போனால் துர்கா பூஜை. எங்கே எது செல்லுபடியாகுமோ அங்கே அதை கொண்டு மக்களை ஏமாற்றுவது என்பதுதான்
பாஜகவினுடைய வேலை அதிமுகவை பொறுத்தளவு எந்த சிக்கலும் இல்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், தமிழ்நாட்டையே வேண்டுமானாலும் அடித்து போடு, நாங்கள் கொள்ளையடிப்பதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் போ, அவ்வளவுதான். இவர்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உட்கார்ந்திருக்கிற நாற்காலி இருக்கிறது தானே, அந்த நாற்காலியை பறித்து கொண்டு போகிற வரையில் அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்பார்கள். எனவே அராஜகமான ஒரு மத்திய அரசு, அடிமைத்தனமான ஒரு மாநில அரசு, இரண்டையும் நீக்கி ஆரோக்கியமான ஒரு தேசமாக இந்த நாடு வர வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நண்பர்களே. கவனமாக இருங்கள், கண்டிப்பாக இருங்கள். தேர்தல் நாளில் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதில் எப்போதும் நினைவோடு இருங்கள். நாம் பெறப்போகிற வாக்குகள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், வெற்றியை கொண்டு வருகிற வாக்குகளாக மட்டும் இருந்தால் போதாது, எதிர்த்து நிற்கிறவர்கள் கட்டுத்தொகை கூட வாங்க முடியாத அளவுக்கு விழுகிற வாக்குகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மிக உறுதியான தெளிவான ஒரு ஆட்சியை நம்மால் தர முடியும். மக்கள் நம்புகிறார்கள், தலைவர் தளபதி முதலமைச்சராய் வந்து அமர்ந்தால் உண்மையாக இந்த மக்களுக்காக உழைப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய முதலீடு, அந்த நம்பிக்கை தான் நம்முடைய சொத்து. எனவே அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வர வேண்டுமானால் உதயசூரியனை தவிர ஒளிகாட்டுவதற்கு வேறு எந்த சின்னமும் இருக்க முடியாது. திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து இந்த நாட்டின் ஆட்சியை மாற்றுவோம், இந்த நாட்டை மறுபடியும் வளப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.